ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சதுர் பச்சன் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேர் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம முடியை வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம சரியாக வந்து பராமரிக்கிறது இல்லை. அதாவது நம்ம வந்து ஒர்க்கிங் போகிறோம், ஸோ வந்து வேறு எங்கேயாவது வெளியில் போகிறோம். ஸோ நம்மளால் வந்து முதல்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து தினமும் வந்து அதை நம்ம வந்து ஒரு கேர் எடுத்து நம்மளால் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்க முடியறதில்ல தான். சரி, இப்போ ஹேருக்குனே வந்து மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து பெயின் தொல்லை இருக்கும், அப்புறம் வந்து ஈர் தொல்லை இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்க ஏதாவது ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக அது வரும். வேலைக்கு போகிற இடத்துல கூட வந்து கூட நமக்கு வந்து அது வந்து ஏற்படலாம், வரக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையாவே உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு மந்த்லி வந்து நீங்கள் ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக வந்து இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து என்ன க்ரீம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன், பெர்மெத்திலின் க்ரீம் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த க்ரீம் பற்றி. ஸோ தெரியாதவங்க வந்து நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எந்த விதமான பெயின் தொல்லை இருந்தாலும் சரி, ஈர தொல்லை இருந்தாலும் சரி, பொடுகாக இருந்தாலும் சரி, இது வந்து நாம் மந்த்லி வந்து ட்வைஸ் வந்து நம்ம இதை தலைக்கு வந்து அப்ளை பண்ணி நம்ம நல்லா ஹேர் வாஷ் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ கண்டிப்பாக வந்து அது அந்த தொந்தரவே இல்லாமல் நம்ம வந்து அது ஈஸியாக வந்து அதில் வந்து நம்ம சால்வ் ஆகி நம்ம வெளில வந்துடலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்லலாம் வந்து எங்கேயுமே வந்து அப்ளை ஆகாத மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஹேரில் மட்டும்தான், அதுவும் நல்லா நம்ம ஸ்கேல்பில் மட்டும்தான் வந்து படுற மாதிரி வந்து இதை நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ அடுத்து இந்த க்ரீம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கேல்ப்லேருந்து இந்த பகுதி நம்ம முடியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வரைக்குமே வந்து நம்ம தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து ஒரு ஜெல்லு மாதிரி தான் இருக்கும், அதாவது க்ரீம் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு வந்து லிக்விடாகவும் சாலிடாகவும் தான் வந்து இருக்கும், நல்ல ஒரு வாசனமாகவும் இருக்கும். ஸோ வந்து இது நீங்கள் வந்து நம்ம ஸ்கேல்ப்லேருந்து இந்த ஏரியா வரைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து எப்பயும் போல் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 மினிட்ஸ் இல்லைனா வந்து ஒரு 1 ஹவர். ஸோ அந்த அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா தலையை வந்து குப்பரை போட்டு நல்லா முடி இப்படி கீழே விழுற மாதிரி நல்லா உதறி பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஈராக இருந்தாலும் சரி, பெயினாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து உதிர்ந்துடும். அப்படியே இல்லைன்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறப்ப கூட உங்களுக்கு வந்து அது வந்து கீழே விழுந்து அது வந்து போயிடும். எனக்குமே வந்து அந்த ஈர பிரச்சனை பெயின் பிரச்சனைலாம் வந்து இருந்தது. ஸோ அப்போ வந்து இந்த க்ரீம் தான் வந்து நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ரெமெடி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈர பெயின் தொல்லைலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மந்த்லி ட்வைஸ் மட்டுமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஹேர் ஃபால்லாம் எதுவுமே ஆகாது. உங்கள் ஸ்கின் உங்களோட ஹேரும் வந்து எந்த விதமான டேமேஜும் வந்து கண்டிப்பாக ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ஹேர் க்ரோத்து கூட இது வந்து கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 220 அந்த அதோட ரேட் தான். ஸோ இது வந்து ஒரு சின்ன பாட்டில் தான், 120 கிராம் உண்டான வந்து ஒரு பாட்டில் தான். ஸோ இதை விட பெரிய பாட்டிலும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ரேட்டும் வந்து வரும். இது வந்து நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன், 220 ருபீஸ் தான் இது. பட் ஆனால் இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக 6 மந்த்ஸ் வரைக்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது நல்லா வந்து ஹேர் ஸ்கேல்பில் ஃபுல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வந்து சீப் கோமாவில் கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து அந்த பெயினோ ஈரோ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து எல்லாமே உதிர்ந்து போயிடும். ஸோ இது நீங்கள் கண் கூட நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தாராளமாக வந்து இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈர்த்தோன்னா பேர்த்தோன்னா எதுவுமே வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ அடுத்து இதோட ரேட்டும் வந்து அதிகமாகலாம் இருக்காது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை வாங்கிக்கிட்டாலே போதும், நீங்கள் அதிகமாக வந்து ஒன்றும் போட போகிறதும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து இது இருக்கும். ஸோ நீங்கள் இதை வாங்கி பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.